தளபதி விஜயின் திரைப்பயணத்தில் கில்லி ஒரு சிறப்பு படமாக இடம் பிடித்துள்ளது. இந்த படம் இவரது கேரியரில் திருப்பு முனையாக அமைந்த ஒரு முக்கியமான திரைப்படம். தமிழ் வரலாற்றில் ஒரு மைல்கல்லான கில்லி திரைப்படம் 2 டிகேடுக்கு பிறகு மீண்டும் பெரிய திரைகளில் வரவிருப்பதால் தளபதி விஜயின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மறு வெளியீடு 17 அன்று திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் சமீபத்தில் இந்த உற்சாகமான வளர்ச்சியை உறுதிப்படுத்தினார். புதிய தலைமுறை பார்வையாளர்களை பூர்த்தி செய்யும் வகையில் படத்தின் டிஜிட்டல் முறையை மேம்படுத்துவதற்காக திட்டங்களை வெளியிட்டார். கடந்த ஆண்டு விஜயின் பிறந்தநாளை ஒட்டி படத்தை மீண்டும் வெளியிடுவதுதான். இருப்பினும் மற்ற பொறுப்புகள் காரணமாக இது நிறைவேறவில்லை. இந்த ஆண்டு கில்லியின் டிஜிட்டல் பதிப்பு உலகளவில் திரைக்கு வரும் என்று ரத்னம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தளபதி விஜயின் திரைப்பயணத்தில் கில்லி ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. தரணி இயக்கிய இப்படம் அதன் ஆரம்ப வெளியீட்டிலேயே மிகப்பெரிய வெற்றியையும் பிரபலத்தையும் தேடிக் கொடுத்தது. தற்போது விஜயின் ரசிகர்களிடையே வரவிருக்கும் மறு வெளியீட்டுக்கான எதிர்பார்ப்பை உயர்த்தியுள்ளது. படத்தில் அழுத்தமான கதை, விஜயின் கவர்ச்சியான நடிப்பு மற்றும் வசீகரிக்கும் திரைக்கதை ஆகியவை அதன் மகத்தான வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தன. தமிழ் திரையுலகத்தில் முன்னணி நட்சத்திரமாக விஜயின் அந்தஸ்தை உயர்த்தியது கில்லியின் தாக்கம் சொல்லி மாளாது. தெலுங்கு படமான ஒக்காடு படத்தின் ரீமேக் தான் கில்லி திரைப்படம். மகேஷ் பாபுவின் ரசிகர்கள் கில்லி படம் அசல் ஒக்காடு படத்தையே மிஞ்சிவிட்டது என்று கோலிவுட் வட்டாரங்கள் சொல்லப்பட்டு வந்தன. தளபதி விஜயை தவிர கில்லி நாயகியாக திரிஷா நடித்தார். வில்லனாக பிரகாஷ்ராஜ் நடித்ததை அனைவராலும் பேசப்பட்டது. இந்த படத்தின் ரீரிலீஸ் 17 அன்று அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியாகியுள்ளது.